வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டீம் இந்தியா வந்து தோற்றுதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா மேட்சை மாற்றின கேம் சேஞ்சிங் ஓவராக பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் அவர்களுடைய ஓவர் வந்து மாறுச்சு பதினாறாவது ஓவர் தான் அந்த ஓவருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்தியா பக்கம் வந்து இருந்துச்சு ரொம்ப கம்மியான ரன்கள் தான் வந்து சேர்க்கணும் ரொம்ப டஃப் கிடையாது ஹர்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் வந்து களத்தில் வந்து இருந்தாங்க அக்சர் பட்டேல் வேறு வெளியில் வந்து இருந்தார் மூணு பேட்டர்ஸ் வந்து இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு தான் பார்த்தீங்கன்னா மேட்ச்சை மாற்றினாரு ஜாசன் ஹோல்டரு பதினாறாவது ஓவர் முதல் பந்தில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஆட ட்ரை பண்ணி போல்டு ஆகிருப்பார் முதல் பந்தில் அதே ஓவர் மூணாவது பந்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ரன் ஓட ட்ரை பண்ணி ரன் அவுட் வந்து ஆயிருப்பார் அப்போது வந்து அந்த ஒரு ஓவரில் அடுத்தடுத்து ரெண்டு மெயின் விக்கெட் வந்து போனது தான் இந்தியாவுடைய தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமாக அமைஞ்சது அந்த ஒரு ஓவர் தான் கேம் சேஞ்சிங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஓவரில் வந்து ஜாசன் ஹோல்டர் வந்து மெய் ரன் ஆக்கியிருப்பார் அப்போது வந்து பதினாறாவது ஓவரை ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்து ஜாசன் ஹோல்டர் வந்து மெய்டனும் வந்து பண்ணியிருப்பார் ஸோ இந்த ஓவருக்கு பிறகு தான் டீம் இந்தியா கையில் இருந்த மேட்ச் வந்து அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் வந்து போச்சு அதுக்கப்புறமும் வந்து பவுலர்ஸும் முடிஞ்சளவு வந்து போராடினாங்க பட் கடைசியில் வந்து நாலு ரன் வித்தியாசத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க நன்றி